வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர்கிட்ட இதுவரைக்கும் நீங்கள் ஏதாவது செய்யலைன்னாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நிறைவாய் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆத்மாவின் மீது உண்மையான ஒரு ஏக்கம், ஆத்மாவின் மீது உண்மையான ஒரு வாஞ்சை நீங்கள் ஆத்மாவை அறிந்து வைத்திருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடல் வழியாக ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்த, நம்மை உயர்த்த, அவர் மகிமையில் நம்மை இணைப்பதற்காகத்தான். அதுதான் அவருடைய திருவுளம். அந்த மகிமையில் இணைக்க ஆண்டவரை இணைக்க என்னை நான் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஆத்மாவின் நேசரிடத்தை துதித்து பாடுவோம். எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, எம்மை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. ஆண்டவரே, ஆசீர்வதிக்க நீர் இறங்கி வருகிறீர். இதோ சூழல்களை எல்லாம் கடந்த முடி இரக்கம், இதோ எங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய அந்த வேதனைகளுக்கு மத்தியிலே கூட நீர் இரக்கத்தின் தெய்வமாய் வெளிப்படுகிறீரே. ஆசீர்வதிக்க காத்திருக்கிற உடைய கரங்கள் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அன்றாடி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்க போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிங்கப்பா, எங்க பயணத்திலே உங்க சமூகம் முன்னே வேண்டுமப்பா. நாங்க போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிங்கப்பா, எங்க பயணத்திலே உங்க சமூகம் முன்னே வேண்டுமப்பா. நாங்க கால் மிதிக்கும் தேசம் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும், நாங்க கால் மிதிக்கும் தேசம் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும்.
எங்க பாதையிலே வெற்றி தாங்கப்பா, எங்க பாதையிலே வெற்றி தாங்கப்பா. எபினேசரே உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. எபினேசரே உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. ஆண்டவரே, ஆத்மாவை வெற்றி கொள்ளும் ஒரு ஓட்டத்திலே உடலுக்கான உலகத்திற்கான காரியத்தை கூட நீர் எங்களுக்கு நிறைவாய் கொடுக்கிறீர். அதையெல்லாம் கடந்து இந்த ஆத்மாவை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றுதானே நீர் எல்லா சௌகரியத்தையும் ஆசீர்வாதமாய் அபிஷேகமாய் ஐஸ்வர்யமாய் கொடுக்கிறீரே ஆண்டவரே. அதை உணராமல் நாங்கள் பல வேளைகளில் அந்த உலக காரியத்திற்குள்ளே மூழ்கி போறக்கூடிய ஒரு வேதனையை பார்க்கிறோமே ஆண்டவரே. அதை கடந்த ஒரு நிலை, கடந்த ஒரு நிலை ஆண்டவரே. தண்ணீரில் எப்படி என்னை மிதந்து நிற்குமோ அதே போல உலகத்திலே வாழ்ந்தாலும் நாங்கள் உமக்குரியவர்களாய் வாழ வெள்ளம் தாரும் ஆண்டவரே. நாங்க நோய் நொடிகள் இல்லாமலே வாழ வையுங்கப்பா, எங்கள் உடல் உள்ள ஆன்மாவையும் பலப்படுத்துங்கப்பா. நாங்கள் நோய் நொடிகள் இல்லாமலே வாழ வையுங்கப்பா, எங்கள் உடல் உள்ள ஆன்மாவையும் பலப்படுத்துங்கப்பா. கழுகு போல நாங்களும் சிறகடித்து பறக்கணும், கழுகு போல நாங்களும் சிறகடித்து பறக்கணும், உயர உயர பறக்க வையுங்கப்பா, உயர உயர பறக்க வையுங்கப்பா. எபினேசரே உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. எபினேசரே உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. ஆண்டவரே, ஆசீர்வதிக்க இறங்கி வருகிறவர் நீர். இதோ இந்த நற்கருணை அபிஷேகத்தின் வழியாக ஆசீர்வதிக்க இறங்கி வந்தமுடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பயணத்திலே உலகை சார்ந்த பயணம், ஆன்மா சார்ந்த பயணம் ஆண்டவரே, இரண்டையும் நாங்கள் வேறுபடுத்த முடியாது. இருந்த போதிலும் நாங்கள் உம்முடைய ஆத்மாவின் பயணத்திலே இன்னும் அக்கறையாக இருக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அக்கறையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்குள்ளே நீருமுடைய ஆவியின் அபிஷேகத்தை வைப்பீராக ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்குள்ளே பேசுகிற அந்த வார்த்தை, இதோ எங்களுடைய ஆவியை அவர் நிரப்புகிற போது நாங்கள் ஆத்மாவின் தேடலில் அதிகமாய் ஓடி வெற்றி பெறுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாட்களில் எல்லாம் போராட்டம் சூழ்ந்து கிடக்கிற நாட்களில் எல்லாம் எங்களுடைய வேதனை வெளிப்பட போகிற நாட்கள் அது, எங்களுடைய சுயநலம் வெளிப்பட போகிற நாட்கள் இவைகள், எங்களுடைய தற்பெருமைகள் வெளிப்பட போகிற நாட்கள் இவைகள் ஆண்டவரே. இதையெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்தாது பிறர் அன்பிலே வளர்ந்தவர்களாக, ஆண்டவருக்கு முன்பாக தாழ்ச்சியோடு கிடக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரே கதி என்று நாங்கள் நம்பியிருக்கிற பிள்ளைகளாக, எதிராய் வரக்கூடிய சூழ்ச்சிகளை எல்லாம் அறிந்து முறியடிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, நீர் எங்களை அறிவு தெளிவோடும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடும் அழைத்து செல்வீராக. பேதுரு அடிகளார் சொல்வதை போல அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் அறிவு தெளிவோடு இந்த உலகத்திலே எது தீயவனிடமிருந்து வருகிறது, எது என் ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்பதை அறிந்து செயல்பட ஆற்றல் தருவீராக, வெளப்படுத்துவீராக ஆண்டவரே. வருகிற உமது திருமுன் படைத்திருக்கிற சிறு குழந்தைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், வயதானோர் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குருக்கள் கன்னியர்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஊழியர்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. வழிநடத்துகிற ஆயர் பெருமக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சி அவையை வழிநடத்துகிற இதோ பாப்பரசரையும், இதோ திரு அவையினுடைய எல்லா ஊழியர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த இரக்கம் எங்கள் மீது பாயும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இந்த திருப்பலியினுடைய அபிஷேகத்தினாலே நாங்கள் நிறைவாயுமுடைய அருளை பெற்று இருளை நாங்கள்
இது விலக்கி வாழ தேவரீர் கிருபை செய்வீராக. அப்படியாக எங்கள் கரம் பிடித்து நீர் வழி நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆத்மாவினுடைய அந்த ஒளியை நாங்கள் காணப்போவதற்காக ஆண்டவரே, இந்த ஆன்மாவினுடைய தேடலில் நாங்கள் என் ஆன்மாவை கண்டுபிடித்து எங்கள் ஆத்மாவை உமக்கு உகந்த ஒரு ஆத்மாவாக நாங்கள் மாற்றி உமக்கு உகந்த நேரம் வருகிற பொழுது அதை உம்முடைய கரத்திலே மீண்டுமாய் நாங்கள் நிறைவான விதத்தில் ஒப்பு கொடுக்கிற நல்ல ஊழியர்களாக எங்களை நீர் பயன்படுத்துவீராக. எங்களுக்கு நீர் கற்றுத்தருவீராக. உம்முடைய குரலை கேட்கக்கூடிய நல்ல ஆடுகளாய் எங்களை நீர் உருமாற்றுவீராக. உம்முடைய பரிசுத்த இரக்கத்திற்கு முன்பாக எங்களையும் இந்த ஜெபத்தையும் நன்றியோடு கூடிய இறைவேண்டலாகவே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் கரம் எடுத்துக் கொள்ளும். ஆமேன், 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 ஆமேன். மாண்புயருவருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆ